காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி, காலபுருஷனுக்கு சரம் ஸ்திரம் உபயம், காலபுருஷனுக்கு உபய லக்கணம், உபய ராசி, ஏழுக்கு பாவி, சரத்துக்கு 11 பாவி, சிரத்துக்கு 9 பாவி, உபயத்துக்கு 7 பாவி. இந்த 7 இருக்குதே, நீ என்ன சொல்கிற, நான் என்ன கேட்க, நீ என்ன சொல்ல, நான் என்ன பொருளடக்கம் புரிந்து நாவடக்கம் தெரிந்து, அதான் நீ என்ன சொல்ல, நான் என்ன கேட்க, பொருளடக்கம் புரிந்து நாவடக்கம் தெரிந்து புன்னகை தவிர மனப்பக்குவம் கொண்டவர், புன்னகை ஒரு பக்கம் சுயநலமும் ஒரு பக்கம் கொண்டவர் மிதுன ராசி நேயர். அறிவு, தீர்க்கம், புரிதல் தன்மை, அதாவது ஞானம், ஞான மார்க்கம், இது எல்லாம் உங்களுக்கு தான். ஒரு செயலை செய்யணும், அதில் வெற்றியை பார்த்துட்டுத்தான் தூங்கணும், அந்த வெற்றியை பார்த்துட்டுத்தான் சாப்பிடணும், அந்த வெற்றியை பார்த்துட்டுத்தான் மற்ற செயல் போகணுங்கிற ஒரு வைராக்கியம் நிறைஞ்சவங்க நீங்கள். அந்த அறிவை கொண்டு ஆற்றலை பெறக்கூடியவங்களுக்கு திடமான அறிவு, திடமான அறிவு, சாதாரண அறிவு இல்லை, மிதுனம் இல்லை. காற்று வேகம் எவ்வளவு இருக்கும், காற்றின் வேகம் எப்படி இருக்கும்? அப்போ மிதுன ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த சனீஸ்வருடைய வக்கரம் கொஞ்சம் கவனத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரிஷபத்தை விட 15-20% இதுக்கு கவனமாக இருக்கணும், நல்லா புரிஞ்சுக்கல. ஏன்னா சனீஸ்வருடைய கேரக்டர் நமக்கு தெரியும், புதனுடைய கேரக்டர் நமக்கு தெரியும், புதனுடைய கோளுக்கும் சனீஸ்வனுடைய கோளும் எந்த விதத்தில் ரிலேட்டிவிட்டியாக இருக்காங்கன்னா நட்பு கோள்கள். அப்போ நட்பு கோள்களாக இருக்கும்போது புதன் எதை செய்ய சொல்கிறாரோ அதை கண்டிப்பாக சனி பண்ணுவார், அதையும் சேர்ந்து செய்வார். சனீஸ்வரர் எதை செய்கிறாரோ அதையும் புதன் செய்வார். இதுதான் ரியல், ரியல் இமேஜ். ஆனால் இப்போ இருக்கிற அந்த 140 நாட்களில் சனீஸ்வரர் அங்கே என்ன இருக்கார், அதுக்கு எதிரடியாக இருக்கிறார். அப்போ அவருக்கு எதிரடியாக இருக்கார். அப்போ அந்த எதிரடி தன்மையை இருக்கும் பொழுது மிதுன ராசி நேயர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதுக்கும் நன்மையை சொல்லிடுறேன், இன்னொரு பாயிண்ட் உங்களுக்கு இருக்குது. 15-10 மிதுன ராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய குரு வக்கரத்தில் நன்மை. மிதுன ராசி நேயர்களுக்கு மிதுன ராசியில் மிகப்பெரிய நன்மை இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. உங்கள் ராசிக்கு 12 குரு இருக்கார், ராசிநாதன் இருக்க உங்கள் குரு இருக்கார், ராசிநாதன் உங்களுடைய குரு, உங்கள் ராசிநாதன் புதன், உங்கள் ராசிக்கு 12 குரு இருக்கார். ஆனால் புதன் யோகத்தோடு உங்களுடைய ராசியில் இருக்கார். ஆனால் குருவினால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில்லாத நன்மை உண்டுங்க. உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கோங்க, வயசை பார்த்துக்கோங்க. அப்போ குருனால் உங்களுக்கு நன்மை கிடைப்பதென்றால், அப்போ சனீசனுடைய வக்கரம் உங்களுக்கு எப்படி, அதுதான் கொஞ்சம் கஷ்டம். இப்போ குருனாலும்போது நீங்கள் என்னென்ன உங்கள் தொழில், அது என்னென்ன நட்சத்திரம், உங்களுக்கு மிருகசீரிசம், திருவாதிரை, புனர்பூசம், மிருகசீரிசம், திருவாதிரை, புனர்பூசம். அப்போ நீங்கள் கண்டிப்பாக செவ்வாயில் பிறந்திருக்கணும், இல்லைன்னா ராகுவில் பிறந்திருக்கணும், இல்லைன்னா குருவில் பிறந்திருக்கணும். அப்போ அந்த குருவில் பிறக்கும்போது ஏஜுக்கு தகுந்தவாறு உங்களுக்கு என்னென்ன தசாபத்தி இருப்பதை நீங்கள் பார்த்துக்குறீங்க. அப்போ அந்தளவுக்கு பார்த்துருக்கும்போது அப்போ உங்களுக்கு உங்கள் ராசிக்கு என்ன தொழில், கண்டிப்பாக கல்வி, கண்டிப்பாக பல்கலைக்கழகம், கண்டிப்பாக பாடப்புத்தகம், கண்டிப்பாக இந்த ஜெராக்ஸு, ஜெராக்ஸ்லாம் உங்களுக்கு மிதுனத்தில் வரும், கல்வி சம்மந்தப்பட்டது, பாடநூல் சம்மந்தப்பட்டது, வாணிபம் சம்மந்தப்பட்டது, வியாபாரங்க சம்மந்தப்பட்டது, கொஞ்சம் விளையாட்டுத்துறை சம்மந்தப்பட்டது, வெளிநாட்டுக்குரியது, முழுக்க முழுக்க வெளிநாட்டுக்குரியது. ஏன்னா உங்களுக்கு ராசி காற்று ராசி, வெளிநாட்டுக்குரியது. அப்போ உங்களுக்கு அறிவு சம்மந்தப்பட்ட, பல்கலைக்கழகம் சம்மந்தப்பட்டது, ஆசிரியர் சம்மந்தப்பட்டது, ஆசிரியர் சம்மந்தப்பட்டது வரலாம், பேங்க் சம்மந்தப்பட்டது வரலாம். கணக்கு தானே மிதுனம், கன்னியோட அதுக்கு கம்மி, பட் இருந்தாலும் ஆசிரியர் சம்மந்தப்பட்டதெல்லாம் வரலாம். அப்படி வரும்போது அந்த குரு வக்கரமாகும்போது அது உங்களுக்கு கூடுதலான பலனை கொடுக்கும், இதெல்லாம் கூடுதலான பலனை கொடுக்கும். ஆனால் சனீஸ்வரனுடைய வக்கரம் வரும்போது மேற்கண்ட சொல்லக்கூடிய, மேற்கண்ட இருக்கக்கூடிய எல்லாமே கவனமாக இருக்கணும். மேற்கண்ட எல்லாமே மிக கவனமாக இருக்கணும். எந்த வகையில் கவனமாக இருக்கணும், மேற்கண்டது எல்லாமே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த தொழில் பூரா கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்தால் தான் உங்களுக்கு அதில் ஒரு மைனஸ் குறையும்.
இன்னும் சனி பார்க்கும்போது 140 தானே, உங்கள் தசாபத்தியை பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு பக்கா வரும், தெளிவாக இருக்கும். வயசு அதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவு கிடச்சிடும். உங்களுக்கு மிதம் மிதனத்துக்கு வந்து ரிஷபத்தோட மிதனத்துக்கு நான் 20% வர கவனமாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ தொழில் ரீதியாக நீங்கள் நிச்சயமாக கவனமாக இருப்பது மிக மிக அவசியம். உங்கள் ராசிக்கு ரெண்டாவது நிச்சயமாக 6, 7, 8, 9 இருக்கார். உங்கள் ராசிக்கு 9 இருந்தாலும் பாக்கியத்தில் இருந்தாலும் ஆயுள் காரகன், ஜீவனகாரகன், லாபாதிபதி எல்லாம் அவர் இல்லாமல் எந்த இது நடக்காது. ஏற்கனவே 300 சொல்லியிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு மிதுன ராசிக்கு கொஞ்சம் தயக்கத்தையும் கொஞ்சம் தடையையும் குறிக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய உண்டு இந்த சனீஸ்வருடைய வக்கரத்தில். அதே சமயத்தில் குருனுடைய வக்கரத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும். எந்த தொழில் தசாபத்தியை பார்த்து என்ன தொழில் பண்ணாலும் பாருங்கள். 15-10 என்ன ஜூலை, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், இந்த 3 தான் கவனமாக இருக்கணும். அதுக்கடுத்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம் மிதுன ராசி நேரம். நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அப்போ மிருகசீரிசம் கண்டிப்பாக எம்பெருமானுடைய, அதாவது ஒரு மனிதனுக்கு காக்கிறது சக்தி அதிகம். அப்போ கண்டிப்பாக மிருகசீரிச நட்சத்திரத்துக்குரியவர்கள் முருகனுடைய தலங்களில் சத்ரு சம்ஹார பூஜையை பண்ணுங்கள். எந்த விதமான சத்துருக்களும் உங்களிடத்தில் வர்றதுக்கு குறையும். சத்துரு சம்ஹாரம் மிக முக்கியம். அது கிட்டத்தட்ட நமது தமிழ்நாட்டில் திருச்செந்தூர்லேயும் திருப்பூர்லேயும் செய்கிறாங்க, மேற கோயிலில் செய்கிறாங்கதான் அந்தளவுக்கு தெரியலை. திருப்பரங்குன்றத்துலேயும் செய்கிறதாக கேள்விப்பட்டேன். இப்போ சென்னை அருகில் உள்ள குன்றத்தூளை செய்கிறதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால் கண்டிப்பாக சத்துரு சம்ஹார பூஜை நீங்கள் சிறப்பாக பண்ண வேண்டும். மிருகசீரிச நட்சத்திரம் கண்டிப்பாக. அதற்கு அடுத்தது திருவாதிரை. ஒரு முறையாவது திருக்கொல்லிக்காடு போயிட்டு வாங்க, ஒரு முறையாவது திருக்கொல்லிக்காடு போயிட்டு வாங்க. வாழ்க்கையில் கண்டிப்பாக திருக்கொல்லிக்காடு போயிட்டு வந்தால் அது எந்த, அது சனீஸ்வரனுடைய 7.5 பங்கு இருந்தாலும் சரி, இல்லை தசாபத்தில் உங்களுக்கு அதில் உங்களுக்கு பாவக கிரகங்கள் இருந்தாலும் சரி, இல்லை சுபக்கிரகங்கள் இருந்தால் சுபருடைய திசையாக இருந்தாலும் சரி, பாப்புடைய திசையாக இருந்தாலும் கண்டிப்பாக திருவாதிரைக்குரிய திருக்கொல்லிக்காடு சென்று வருவது. ஏன்னா அதுக்குரிய திருத்தலம். அடுத்து நீங்கள் நடராஜரை வேண்டிக்கங்க, சிவபெருமானை வேண்டிக்கங்க. ஏன்னா அவருடைய நட்சத்திரம் எதுனாலும் வேண்டிங்க, அது வேறு விஷயம். ஆனால் திருவாதிரை ஜென்மத்துக்குரியவருங்க, அப்படியே போயிட்டு திருநள்ளாறு போயிட்டு வந்துடலாமே. திருக்கொல்லிக்காடு போயிட்டு அப்படி திருநள்ள போயிட்டு அப்படி வந்துடலாமே, அப்படியே அது போயிட்டு வந்துடலாம். அதற்கு அடுத்தது புனர்பூஷம். புனர்பூஷத்துக்காரவங்க கண்டிப்பாக குரு, குரு சம்பந்தப்பட்ட வழிபாடு, குரு சம்பந்தப்பட்டவங்களுக்கு தான தர்மங்கள், குரு சம்பந்தப்பட்டவங்கள் வஸ்திரங்கள், குரு சம்பந்தவங்களுக்கு மரியாதை, முதல்ல மரியாதை, குரு சம்பந்தவங்களுக்கு முதல்ல ஒரு மரியாதை பண்ணுங்க. அதுவே உங்களுக்கு காக்கும். குரு சம்பந்தப்பட்டவங்களுக்கு மரியாதை பண்ணுங்க, அதுவே உங்களை காக்கும். நிச்சயமாக இந்த மிதுன ராசிக்கு சனீஸ்வருடைய வக்கரம் கொஞ்சம் கூடுதலாக தீமையான பலனையும் குரு வக்கரம் நன்மையான பலனையும் கொடுப்போம் என்பதில் மாற்று கருத்து அல்ல. அதை விட வெளிநாட்டுக்கு கிட்டத்தட்ட மிதுன ராசி நேயர்கள் வெளிநாடுகளுக்கும் போனீங்கன்னா கண்டிப்பாக மிதுன லக்னம் மிதுன ராசி, மிதுன லக்னம் மிதுன ராசியாக இருக்கிறவங்க கொஞ்சம் வெளிநாட்டுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. காற்று ராசி இல்லைங்களா, அப்போ காற்று ராசியாக இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போனால் அதனுடைய தாக்கங்கள் குறையும். அந்த தாக்கங்கள் குறையும், அந்த தாக்கங்கள் குறையும் பொழுது மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை நம்ம எதிர்பார்க்கலாம். எனவே உங்களுடைய தசாபத்தியை அறிந்து மிக கவனமாக செயல்படுதல், மிகவும் கவனம்.